இது வந்து உரப்பாக்கம் ஸ்ரீனிவாசன். இப்போ ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரண அனுபவம் கிடைச்சது. அது ஒரு ட்ரிகரிங் மாதிரி, ஏன்னா ஒரு ஷாக்கு, அவ்வளவுதான். பிறந்தபதே அவர் மகான், அது மரண அனுபவம்ன்றது ஒரு ஷாக்கு. இப்போ உங்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ட்ரிகரிங் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல சொல்லியிருக்கீங்க உங்க சத்தங்க சொல்லும் போது, அந்த மாதிரி ட்ரிகரிங் வந்தாதான் இதுக்குள்ள மேல் கொண்டு முன்னேற முடியுமா? ட்ரிகரிங் ஒருத்தருக்கு வருமா? இது வந்து பிராரப்தம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரிகரிங் வருமா? எல்லாருக்கும் அந்த ட்ரிகரிங் வராது இல்லையா? அதான் கேட்கறேன், எப்படி என்னன்னு தெரியுமா ஐயா? அதுதான் கேள்வி. கேட்டது என்னுடைய சாரம் இதுதான். ஊரப்பாக்கம் ஸ்ரீனிவாசன் கேட்டது, ஒரு சாக்கு மாதிரி ஆட்கொள்ளல் நடக்குமா? பகவான் ரமணருக்கு மரண அனுபவம் மாதிரி வந்தது. எனக்கு ஒரு 11-12 வயசுல திடீர்னு ஃபார் நோ ரீசன் Nothing was there inside of me in a fraction of a second. என்ன நடந்ததுன்னு கூட இது பண்ண முடியல. There was no person inside at all. Then I started pursuing it. What has happened? For whom? What has happened? யாருக்கு என்ன நடந்தது கூட அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரிகர் கண்டிப்பாக இருக்கு, ஆட்கொள்ளல் இருக்கு. இப்போ நீங்கள் அனைவருமே வந்து, நம்ம எல்லாருமே எங்கேந்தோ வந்துட்டு இருப்போம். உங்க அனைவருக்கும்னே நான் வந்திருப்பேன். உங்களுக்கு இதுக்கு குறைஞ்சு வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்காது. ஆன்மீகமே எங்கெங்கயோ போயிருப்பீங்க. கடைசியா என்ன ஆகும்? திடீர்னு எங்கேயோ யூடியூப்ல ஏதோ பார்த்து, என்ன காரணத்தினால் நிறைய பேர் வராமல் இருக்கின்றார்களோ, பார்க்காமல் இருக்கின்றார்களோ, என்ன காரணத்தினால் நீங்கள் பார்க்க வைக்கப்பட்டு அதில் அப்படியே உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, இரண்டுமே கர்மா. இரண்டுக்குமே வந்து ட்ரிகர் காரணம் இருக்கு. பிராரப்த கர்மா மூலமாகத்தான் இதெல்லாம் வந்து நடக்குது. எல்லாமே கர்மா. ஆன்ம ஞானம் அடைகிறதும் கர்மா. ஆனா இந்த கர்மா என்ன இருந்து ஹையஸ்ட் மங்களம். என்ன மங்களம் இதுக்கப்புறம்? அதாவது என்ன, இப்ப ரமணர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்? உருவம் தேவையில்லை, உணர்வு தான் சுரூபம். உணர்வுல தனியா ரமணரா இருப்பீங்களா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா அந்த தனிமை தானே பொய். தூக்கத்திலேயே தனிமை இல்லையே. அப்படின்னா பரம்பொருளா இருக்கிறதுன்னா இப்ப ரமணர் ஹெல்ப் இல்லாமையா நடந்துட்டு இருக்கோம்? நீங்கள் இது நாள் வரைக்கும் தேடிந்திருந்த அத்தனையினுடைய கல்மினேஷன் தான் ஞானப்பாதையை நேரடியா வந்து நிக்கிறீங்க. ஆன்ம ஞானப்பாதை. ஆன்ம ஞானப்பாதைன்னா என்ன? தனி தனியான ஒரு உணர்ச்சி கொண்ட எதுவும் இங்கு இல்லை. எல்லா உணர்ச்சியும் இறைவனுடைய சுரூபம். இறைவனே தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்க அவைகளாகவும். ஆனா அவைகள் இல்லை இல்லை, அவன் அவனாக இருக்கின்றான் அப்படின்னு தான் கடைசி பாடம். அந்த கடைசி பாடத்துக்கு கண்டிப்பாக ஒரு உணர்ந்தவர் தேவை, ஆட்கொள்ளல் தேவை. இது நடந்த பிறகுதான் எனக்கே ரமணர் அறிமுகமானார். எனக்கு நடந்த பிறகு எனக்கு ரமணர் அறிமுகம்னா அப்சல்யூட்டா டேலி ஆகுது, எல்லா விதத்திலையும் டேலி ஆகுது. எல்லாம் டேலியா இருக்கு. அவர் உணர்வு ரூபமா கொடுக்கிற அந்த தத்துவ உபதேசங்கள் அத்தனையும் நான்யார் புஸ்தகம். அந்த காலத்துல 50 பைசே வரணும், நாட் ஈவன் 50 பைசே. 15 வயசுக்கு நம்ம கிடைச்சு ட்ரூத். ட்ரூத் ஷேக்ஸ் யூ, பம்பாட்ஸ் யூ, அப்ரூட்ஸ் யூ. ஹூ இஸ் தட் யூ? ஈகோ. ஒன் பிகம்ஸ் வெயிட்லெஸ்.
ட்ரிகர் வேணும், ட்ரிகர் நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து ஆட்படுங்கள், கரைந்து விடுங்கள் உள்ளே. வெளியில் சும்மானா சும்மா எல்லா கதாபாத்திரங்களும் வெளியில் வெளிக்கு இருக்கு, உடம்புக்கு இருக்கு. அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மனம் வந்து கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கோவில்ல, திருப்பதி கோவில்லயே சொல்லுவேன் நான் அடிக்கடி, காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் உள்ள தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க வந்தவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு பிரசாதம் உண்டு, புளியோதரையோ தயிர் சாதமோ லட்டோ சின்ன சின்ன லட்டோ அப்படி அப்படி கொடுத்துட்டே இருப்பான். அந்த கொடுக்குறவருக்கு என்ன சாய்ஸ் இருக்கு, எந்த கையை பார்க்கணும், எந்த முகத்தை பார்த்து பார்த்தா கொடுக்கணும், அதில் ஏதான அருமை பெருமை ஏதாவது இருக்கா? அவருக்கு வந்து கிட்டத்தட்ட கொடுத்துட்டே இருப்பார், நான் ஜட்ஜ்மெண்டலா. அந்த மாதிரி நம்மளுக்கு காத்தாலேருந்து எழுந்து கடைசி எண்ணம் வரைக்கும் அதெல்லாம் கேரக்டர் ரூல்ஸ். நம்ம அதை விளக்க சொல்லல, நேரடியாக நம்ம நான் பாவத்தை பார்க்க சொல்றோம். அதனால தான் இங்க வந்து நான் பாவம் வச்சுருக்கிற அந்த வீரியம் கொண்ட உணர்ச்சிமயமாகவும் எண்ண ஓட்டங்களை ஜட்ஜ்மெண்டாகவும் இருக்கிற அந்த உணர்ச்சிகளோட இந்த கதாபாத்திரங்களை வாழாதீங்க. நேரடியாக உள்ள ஆள் இல்லை, உள்ள கடந்துருங்க. இங்க ஜஸ்ட் அந்த திருப்பதியில லட்டு கொடுக்குற ஒரு மாதிரி அந்தந்த கதாபாத்திரத்துக்கு இதை பேசணும். குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க போகணும், ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க போகணும், ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க இது பண்ணணும். மொத்தத்துல உள்ள ஆள் இல்லைன்னு தெரிஞ்சீங்கன்னா வெளியில வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது, உலகத்தை பத்தியும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது, ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது. ஒரு ஒரு ஞானி, அவர் கடைசி ஜென்மத்தில் அவர் பேரு ஜடபரதர்னு பேரு. அதுக்கு முன்னாடி மானா பிறந்திருந்தார், அதுக்கு முன்னாடி வேற ஒன்னா பிறந்திருந்தார், இப்படி எல்லாம் பிறந்தவர். கடைசியில ஜடம் ஜடமா ஜடம் போல இருப்பார் அவர். உச்சகட்டமா என்ன ஆகும், அவரை இந்த அந்த அந்த காலத்துல வந்து இந்த பலி கொடுக்கறவங்க இருக்காங்க, அதுல வந்து தலச்சம் பையனா இருந்தா அவன் அவனை காளிக்கு பலி கொடுத்தா அவங்களுக்கு சக்திகள் கிடைக்கும், அவங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும் சொல்லிட்டு ஒரு இந்த கூட்டம், காட்டு மிராட்டி கூட்டம் அவரை கொண்டு போய். ஆனா அவர் உள்ள எப்படி இருக்காரு, ரொம்ப அவங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க, போற பலிபீடத்துல தலையை வச்சு அறிவாளை ஓங்கும் பொழுது பெரிய ஒரு நாலஞ்சு சிங்கம் கூட்டத்துக்குள்ள பாயுது. ஆமாம், துடகணும் துணி காணணும், உடம்பு ஃபீலிங் போற லெவலுக்கு வந்து மன மனத்தை கடந்திருப்பாங்க, சுப்ரீம் ஸ்டேட் லெவலாம் வாழ்ந்திருக்காங்க. பகவான் வாழல, அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவும் சொல்றேன். அதனாலதான் நம்மளாம் வந்து என்ன பண்ணும், நம்மளாம் நம்ப யாரோ யாரோ ஸ்பீக்கர் ஆன் பண்ணி, ஸோ நம்மளாம் எப்படி இருக்கணும், நம்மளாம் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு டப்புன்னு உள்ள போய் நிற்கணும். அதே மாதிரி ஒரு அந்த அந்த அவருக்கு அவரை தேடிக்கிட்டே ஒரு ராஜா வரான், அவர் இப்படி இருப்பாருன்னு அவனுக்கு தெரியாது. பல்லக்கில் வரான், அந்த காலத்தில் அந்த காட்டு வழியாக வரான், அங்கே தான் இருக்காரு இந்த ஜடபரதர். அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஞானம் அடைய, அவர் தான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவங்க பல்லக்கு தூக்குறவங்க ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப தூக்கி 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 ரொம்ப தூரம் நடந்து வந்து இவரை தேடின்னு வர்றது வர எங்கன்னு என்னன்னு தெரியாதனால ரொம்ப முடியல. வேற யாராவது ஆளை பாடுறான்னு பின்னாடி இருக்கிறோம் சொல்றோம், பார்த்தா அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கட்டு மஸ்தா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு தூக்கி சொன்னா அவருதான் நோவே கிடையாது, எதுக்கும் நோவும் கிடையாது, எஸும் கிடையாது. ஏன்னா பிகாஸ் இஸ் ட்ரான்சண்டட், இஸ் நாட் அவாய்டிங். உணர்ச்சிகள் அப்படி அடக்கல, எண்ணங்களை அடக்கல, ட்ரான்சண்டட் பார்த்தா அது ட்ரான்சண்டன்ஸ், அவ்வளவுதான். நான் பாவம் போயிடும், இந்த ட்ரிக்கு தெரியாது, அவ்வளவுதான். இதுதான் ஆன்மீகம். அவர் தூக்கிட்டு வர்றாரு, கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, ஒரே ஆடுது,
ஜம்ப் ஆகுது பல்லக்கு. என்னன்னு பார்த்தா இவர் வந்து கீழே பூச்சிகள்லாம் தெரியுது இவருக்கு. ஸோ பூச்சிகளை மீதி கூட வந்து தாண்டி 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 அனுபவம் ஒரே உள்ள இருக்கிற ராஜாக்கு ஆட்டம் கண்டுருக்கு. ஏடா அறிவர் கடா யார் ராவன் அப்படின்னு கேட்கிறாரு. என்னடா பண்றான், டார்ச்சர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ற. இல்ல ராஜா, எங்களை கொஞ்சம் முடியலன்ட்டு இந்த பையனை கூப்பிட்டோம். யாராவன் அறிவு கட்டன அப்படின்னு மீது உள்ள குதிக்க இருக்குமே, அது பல்லக்கில இருந்து உடனே இறக்கிடுறாங்க. இறங்கி அறிவு இல்லை உனக்கு அப்படின்ற அவர் பதில் சொல்றாரு. நான் அறிவு சுரூபமே, அறிவு கண்ணியமா என் உடம்போ, நான் என்ற பாவமா எதையும் விட்டு வைக்காத அளவுக்கு அறிவு சுரூபமாவே மாறி போச்சு. அதுல இந்த குட்டி குட்டி அறிவா இருக்கிறதெல்லாம் கூட பத்தி என் காலில் மிதிப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அதையும் உணர்த்திடுச்சு. அதனாலதான் நான் துள்ளி குதிச்சு குதிச்சு ஓடினேன். ஐயோயோ பகவானேன்னு ஓடிட்டார். உண்மைத்தான் தேடி போட்டோம், மன்னிச்சிரும் மன்னிச்சிரும். இப்படித்தான் நீங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு தருணத்துல டபால்னு யூடியூப் என்னவோ பார்க்கணும், ராமணரை தேடிக்கிட்டு இருக்கோம், அதை தேடிக்கிட்டு இருக்கோம், யாராவது சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் பார்க்காதவங்களுக்கும் அதே காரணங்கள்லாம் பிராரத்த கர்மத்தினால்தான் மறைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் ட்ரூத், இவ்வளவுதான் சிம்பிள். அதனால ட்ரிகர் இஸ் தேர், நீங்கள்லாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியாது நானும் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன்னு. புரியுதா? ஆத்தன்டிக் சீக்கர், ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் தம். ஆத்தன்டிக் ட்ரூ, ஒன் ஹூ இஸ் ஏர்னஸ்ட் டு நோ ஹிம்செல்ஃப். யூ கேம் லேட், ஐ வாஸ் ஆல்ரெடி அவைலபிள். தெரியுமா? யூ ஆல் கேம் லேட். What is important is, though you came late, உங்க எல்லாருக்குமே அந்த பாக்கியம் இருந்திருக்கு, பூர்வ ஜென்ம இதெல்லாம் இருந்திருக்கு. பல ஜென்மங்களில் டார்ச்சர்னு உணர்ந்தீங்க, கஷ்டத்தை கஷ்டம்னு உணர்ந்தீங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் மூலம் வந்து இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லை அப்படின்னு எப்படியோ இன்ட்யூட்டிவாக உள்ளுணர்வாக நீங்கள் உணர்ந்துருக்கீங்க. ஏன்னா பாஸ்ட் ரூல்ஸ் கம்ப்ளீட் காஸ்மஸ். நம்ம இந்த உடல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த காஸ்மாஸ் ஏதோ கூட்டத்தோட இருந்தது இல்ல, அன்னைக்கும் இதே தானே. இன்னைக்கே 770 கோடி மக்களும் தூங்க போனாங்கன்னா அவர்கள் பிறந்தவர்களா கூட இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பொருள் இருந்துட்டு இருக்குல்ல. எழுந்துட்ட பிறகுதானே அவங்களுடைய ஆன்மீகம் தேடல் கூட. சோ குரு என்பவர் எப்போதும் இழுந்து கொண்டிருக்கின்றார், அவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். அது என்னது? இது ஆன்ம பொருளே. ஆனா உடல் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் குரு என்பவர் மூலமாகத்தான் சித்திக்கும். வெறும் வார்த்தைகள் எழுதிய பழைய புத்தகங்கள் வந்து சேர்க்கவே சேர்க்காது, சேர்க்கவே சேர்க்காது. அதனால அவர் வாழ்கின்ற காலம்ன்றது ஞானத்தை தேடி அலையிற அத்தனை ஜீவர்களுக்கும் மழையாக பொழிவார். அருள் மழை, ஆனந்தம், ஒவ்வொரு பிணக்கையும் எடுத்து எடுத்து எடுத்து, அதாவது தன் தவறுகளை தானே திருத்திக்கிட்டா நல்லது. இன்னொருத்தர் சொல்லி சொல்லி திருத்துறதும் நம்மளே திருத்திக்கிட்டா நல்லது. அதுவும் குருன்றவர் என்ன பண்ணுவாரு? தப்பே கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கும் மூலமான 4வதையும் தூக்கிடுவார். எப்படி பகவான் ஒரு 18 ஐட்டத்தை கொடுத்துருந்தார், அதே மாதிரி 4வதையும் அங்கு தூக்கி விடுவார். அதுதான் அற்புதம். ஸோ ட்ரிகர் இஸ் தேர், எல்லாரையும் ஆட்கொள்ளுதல் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கு, கேட்டுருக்கு, அத்தனை பேரும் நடந்திருக்கு. என்னைக்கோ யாருக்கோ கேட்க போறவங்களுக்கெல்லாம் கூட இது நேரடியாக ஹிருதயத்தை சுட்டி காண்பிக்கும். அவர்களே யார் இந்த பிரபஞ்சம் என்பது என்ன, எல்லாமே தவிடுபடும். ஏன்னா எல்லாமே ஆனா கர்மா, கர்த்தா யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க சூட்சம். சரியா? ஓகே, இப்ப வந்து அடுத்த கேள்வி போடலாம்.